வணக்கம் தோழமைகளே, இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறது கருப்பு கவுனி அரிசிங்க. இந்த அரிசி வந்துட்டு நம்மளோட அரசர் காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இதை வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப திரும்பவும் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல், அதாவது பாரம்பரிய அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதாவது நம்மளோட கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கும், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் இது மாதிரி புற்றுநோய்கள்லாம் வந்து வராமல் தடுக்குங்க. ஜீரண சக்தி வந்து அதிகமாக உள்ளது இந்த கருப்பு கவுனி அரிசிங்க. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து முதியோர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம். இந்த அரிசியை நம்ம இப்போ இதில் என்ன ரெசிபி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த மெஷரிங் கப்பில் நான் 2 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த ரெண்டையும் 8 hours வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ஆல்ன்ற சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இதை நான் 8 hours ஊற வச்சு எடுத்துட்டேங்க. இங்கே பாருங்கள், நல்லா இதை எடுத்துட்டு நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிரேக் ஆகிற அளவுக்கு இது வந்து நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் வந்து அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம இதில் தோசை இட்லி மட்டும் இல்லாமல் கஞ்சி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. சாதமும் வடிக்கலாம். கஞ்சி சாப்பிட்டீங்கன்னா வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். அடுத்து உளுந்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் இதோட தண்ணியை வந்துட்டு நம்ம அப்படியே அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிடலாம். நீங்கள் மிக்சியில் மட்டும் இல்லாமல் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. எதில் அரைச்சா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டேங்க. நல்லா சாஃப்டாக உளுந்து வந்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இட்லிக்காக இருந்தாலும் தோசைக்காக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம அதே மாதிரி அரிசியை வந்துட்டு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் ஊற வச்சுருக்க அதே தண்ணியை வந்து இதில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க அரைக்கிறதுக்கு. இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம தோசைக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 8 hours வந்து நல்லா புளிக்க வச்சுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா புளிச்சு வந்துருச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கலாம். வாட்டர் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தோசைகள் ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. இதில் இட்லி கூட நல்லா சாஃப்டாக வருங்க. அந்த மேலே இருக்கிற அந்த மாவு மட்டும் எடுத்து நீங்கள் இட்லி கூட ஊற்றிக்கலாம். இது வந்து சாப்பிட்டா நம்மளோட வயிறு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க. சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆயிரும். அதனால எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். ஒரே மாதிரி டிஃபன் செஞ்சு போர் அடிக்குதுன்னா நீங்கள் இது மாதிரி டிஃபன் வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ நமக்கு சூப்பரான மொறுமொறுன்னு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்துட்டு நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், கீரை எது இது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் என்னென்ன நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாகவும் அப்லோட் பண்ணுறேங்க, அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.